உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகரில் கட்டப்பட உள்ள ராஜா மகேந்திர பிரதாப் சிங் மாநில பல்கலைக்கழகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி நாளை அடிக்கல் நாட்டுகிறார். அலிகர் பகுதியில் அமைந்துள்ள லோதா மற்றும் முசிஃபூர் கிராமங்களில் 92 ஏக்கர் பரப்பளவில் இந்த பல்கலைக்கழகம் கட்டப்பட உள்ளது. அலிகர் மண்டலத்தில் உள்ள 395 கல்லூரிகள் இதனுடன் இணைக்கப்பட உள்ளன. சுதந்திர போராட்ட தியாகியும் கல்வியாளரும் சமூக மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டவருமான ராஜா மகேந்திர பிரதாப் சிங்கின் நினைவாக இப்பல்கலைக்கழகத்திற்கு பெயர் சூட்டப்பட உள்ளது. நாளை நண்பகலில் இப்பல்கலைக்கழகத்திற்கு அடிக்கல் நாட்டும் பிரதமர் அலிகரில் அமைய உள்ள பாதுகாப்பு தொழில்துறை முனையத்தின் மாதிரி கண்காட்சியையும் பார்வையிடுகிறார். 2018ஆம் ஆண்டு லக்னோவில் நடைபெற்ற உத்தரப்பிரதேச முதலீட்டாளர்கள் உச்சி மாநாட்டில் 6 மாவட்டங்களை உள்ளடக்கிய பாதுகாப்பு தொழில்துறை முனையம் அலிகரில் அமைக்கப்படும் என பிரதமர் அறிவித்திருந்தார். அதன்படி அலிகரில் ஆக்ரா, கான்பூர், சித்ரகூட், ஜான்சி மற்றும் லக்னோ உள்ளிட்ட 6 மாவட்டங்களை உள்ளடக்கிய பாதுகாப்பு தொழில்துறை முனையத்திற்கான பகுதிகளில் 19 நிறுவனங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு 1245 கோடி ரூபாய் முதலீடு பெறப்படுகிறது. வீடுகள் தோறும் குழாய்கள் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டத்தை துரிதப்படுத்த அறிவுறுத்தியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள பொறியியல் கல்லூரியில் மாநில அளவிலான வங்கியாளர் கூட்டத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் மாநில வங்கியாளர்களுடன் கலந்தாலோசனை நடத்தினார். வங்கிக் கடன் மூலம் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களால் பயன்பெற்ற மகளிர் சுயுதவி குழுக்கள் மற்றும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களின் சார்பில் அவர்கள் உற்பத்தி செய்த பொருட்களின் கண்காட்சியை அமைச்சர்கள் பார்வையிட்டனர். பின்னர் முன்னேற வாய்ப்புள்ள மாவட்டங்கள் குறித்த ஆய்வில் அமைச்சர்கள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பிரச்சினைகள் குறித்து அதிகாரிகளுடன் கலந்தாலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். மத்திய அரசின் சில திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்த மாவட்டம் பின்தங்கி இருப்பதாகவும் அதனை விரைந்து செயல்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டத்தில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க வீடுதோறும் குழாய்கள் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டத்தை விரைவுபடுத்த அறிவுறுத்தியுள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம்னாலே எப்பொழுதும் கொஞ்சம் நீர் பற்றாக்குறை, டிரிங்கிங் வாட்டருக்கு எங்கெல்லாம் சோர்சஸ் தேடணும், மத்திய அரசின் மூலமாக நல் சே ஜல் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம், அதாவது குழாய் மூலமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணீர் வந்து சேர்றதுக்கான ஒரு பிளான், அந்த திட்டத்தின் மூலமாக இப்போ இங்கேயும் எவ்வளவு நம்ம இந்த வருஷம் பண்ண முடியுன்றத ஒரு அசஸ்மெண்ட் பண்ண சொல்லி கலெக்டரும் அவரும்
மத்திய அரசிலிருந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரிகளும் அங்கேயே பேசிக்கிட்டாங்க. அதன் மூலமா இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இன்னும் பல ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு குடி தண்ணீர் வந்து சேர்றதுக்கான திட்டத்தை இன்னும் கொஞ்சம் ஒரு தரம் ஆய்ந்து பாருங்க, ஆராய்ந்து பார்த்துட்டு வாட்டர் டிபார்ட்மெண்ட் டெல்லியில் இருக்கவங்களோட பேசி இன்னும் ஏதாவது உதவி பண்ணணுமா என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். தகுதி வாய்ந்த 100% மக்களுக்கு முதல் தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திய 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஹிமாச்சல் பிரதேசம், தாத்ரா நகர் கவேலி, டாமன் டையூ, கோவா, லடாக், லட்சத்தீவு, சிக்கிம் ஆகிய 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தகுதி வாய்ந்த 100% மக்களுக்கு முதல் தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த பிராந்தியங்களைச் சேர்ந்த சுகாதாரத்துறை பணியாளர்கள் தீவிரமாக பணியாற்றியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.